Hi friends, welcome back to my channel, Hungry Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் போட்டு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. என்னன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஷூட் எதுவும் எடுக்க முடியல, வீடியோ எடிட்டிங்கும் பண்ண முடியல. அதனால் என்னால் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு 1 வீக்காக போட முடியல. அதே மாதிரி லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த ஃபீவருக்காக அலையிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஸோ கொரோனாக்காக நாங்கள் வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, எந்த மாதிரி ஃபுட்டு, மெடிசன்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அதுக்காக போடுறேன். ஸோ நிறையா பேர் என்னோடய போஸ்ட் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாப்பா பற்றியும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓகே. அவளுமே அவள் வந்து மேலே தனியாக இருக்கா, அவங்க தாத்தா பாட்டி கூட. நாங்கள் வந்துட்டு கீழே ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட போய் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியாகிற மாதிரி தெரியல, கொரோனா சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னாலே உடனே போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து கொரோனா வந்துருச்சுனாலே பயப்படாதீங்க, எப்பவும் போல் இருங்க. ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயம், நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கிவ் அவே கொடுத்துருந்தேன். ஸோ வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து கிவ் அவே வின்னர்ஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் யாரெல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கிவ் அவே கிஃப்ட் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் கொடுக்க முடியும், ஏன்னா வீட்டை விட்டு நான் வெளியில் வர முடியாது. ஸோ அது இல்லாமல் அந்த திங்ஸுமே நான் டச் பண்ண வேணாம் தான் இருக்கேன். ஸோ என்னோடய குவாரண்டைன் பீரியட் முடிஞ்சதுமே நான் அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுடுறேன். ஸோ ரொம்ப சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் டெக்கர் மினியேச்சர் ஷாப்பில் உள்ள மினியேச்சர் திங்ஸ் எல்லாமே பாட்டு பாட்டாக நிறையா போட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அயன் மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் ஸ்டோன் மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கடை எங்கே இருக்குது, எப்படி போகிறது, எப்படி இவங்க கடையில் வந்து ஆர்டர் கொடுக்கறது, ஸோ இவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஆப் வச்சுருக்காங்க, ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக முன்னாடி வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அயன் கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறது வந்துட்டு அயன் சிங்கிள் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டவ். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 280 ரூபீஸ். இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லா என்னோட கை சைஸுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரியல் குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சு நம்ம குக் பண்ணுறோம், அதாவது மினியேச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டவ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததுலேயே டபுள் ஸ்டவ் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ். உங்களுக்கு வந்துட்டு ரேட் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் உங்களுக்கு ரேட் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஆப்லேயும் போய் செக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டினா அவங்களோட வெப்சைட்லேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அயன் கடாய், சின்ன சைஸ் கடாயும் வச்சுருந்தாங்க, அதுலேயே நல்ல பெரிய சைஸ் கடாயும் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மினியேச்சர் திங்ஸ்னால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அயன் ஸ்டவ். இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ். இது வந்து நம்ம மண் அடுப்புலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டவ்வு, இதுவுமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தான், என் கை சைஸ்க்கு இருந்துச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அயனில் செஞ்ச அருவாமனை. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 ரூபீஸ். இது நல்லா ஷார்ப்பாக பண்ணியிருந்தாங்க, நம்ம ரியலாகவே கட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி தோசைக்கல், இதோட ப்ரைஸ் வந்துட்டு 60 ரூபீஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மினியேச்சர் அன்பாக்சிங், மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, டாய்ஸ் அன்பாக்சிங் எல்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு மினியேச்சர் திங்ஸ்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா குளிர்பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கடாய். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 140 ரூபீஸ். இது பார்த்திங்கன்னா அயன் குக்கிங் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 130 ரூபீஸ். நம்ம இதுலேயே வந்துட்டு ஸ்டீலில் கூட வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுலேயே இது வந்து நல்ல பெரிய சைஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கரண்டி அயனில் செஞ்சது, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அயன் தோசை கரண்டி, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். இது வந்து நல்ல பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பணியாரம் திருப்புற அந்த கரண்டி, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அயனில் செஞ்ச இடுக்கி, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கல்லில் செஞ்ச மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குட்டி கல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு தெரியல, நான் வந்து செக் பண்ணேன் அதில் இல்லை. அடுத்து இது பார்த்திங்கன்னா கல்லுலே செஞ்ச சப்பாத்தி உருட்டுற கட்டையும் அந்த உருட்டுற அந்த கல்லுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல்னு போட்டிருந்துச்சு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ். ஒரிஜினலாகவே இந்த நம்ம அரிசி போட்டு ஆட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே டிசைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து திருகை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 ரூபீஸ். இதுவுமே இந்த அரிசிலாம் போட்டோன்னா இது வந்து உடச்சி கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ். உங்களுக்கு எந்த விதமான மினியேச்சர் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பிளாஸ்டிக்கா, ஸ்டீலில் செஞ்சதா, இல்லை கல்லில் செஞ்சதா, எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து நெல் உரல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோன் மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லேயே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொட்டி கல் அப்படின்னு போட்டிருந்துச்சு, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 200 ரூபீஸ். இதுவுமே சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கல் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் வந்துட்டு அவங்க ஸ்டோனில் செஞ்ச மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் இருந்துச்சு, அதே மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்பிளில் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது, இல்லை குட்டி குட்டியாக இந்த மருந்து இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாமானும் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் செஞ்ச மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க, க்ளே மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ க்ளே மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு என்னால் தனியாக செட்டு செட்டாக எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே போனேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இவங்க கடையில் இந்த மாதிரி அழகழகான செட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அந்த செட்டே எல்லாமே ரே டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம். அப்புறமா பிராஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம இன்னும் பார்க்கல, ஸோ அதுவுமே பார்க்கலாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.